వెంకటనాథార్య కవితాంజలి వేదాంతాచార్యోని సన్నిధత్తాంతి అతి కుదంతా போனஸ்தாலுக்கு இந்த மாதிரி நானா சப்தாதி பேதா அப்படின்னு சொல்றோம்னுட்டு பௌர்ணிமாம்சராய் சப்தாந்தராஸ்கரண வேதம் அத்தியாசாஸ்கரண வேதம் இதெல்லாம் வச்சுட்டு அவ நிர்ணயம் பண்ணிருக்கா கர்மபேதத்தை. அந்த மாதிரி இந்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக எப்படி சொன்னேன், ஏன் அப்படின்னாக்கா அங்கேயாவது யாகம் வேற ஹோமம் வேற அந்த மாதிரி தானம் வேற அப்படின்லாம் பேதமாச்சு. இங்க அப்படி இல்லையே எல்லாமே பிரம்மரிச்சு தானே, அதெல்லாம் எப்படி முடியும்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சித்தாந்தி நம்ம வாஷியார் சூத்திரக்காரர் அழகா சமாதானம் சரிச்சுட்டார். அதுலயும் முதல் ஸ்லோகத்துல அது ஒரு விதமான சமாதானம், ரெண்டாவது ஸ்லோகத்துல அக்கேள்விகளை கடந்து முடியும். ரூபபேதத்தை வச்சுட்டு ரூபபேதத்தை வச்சுட்டு அப்படின்னு அவர் ரூபமே ஒத்துக்கலையே, எதுவுமே இல்லாம ஒரு நிர்குண உபாசனம்னு அவர் சொல்றார். அதனால பிரமண பிரம்ம உபாசனம் அதுதான் உண்மையானது, அது சாதிக்கணும் அப்படின்னு அத்வைத கண்டனத்துக்கோசரம் இது வந்தது அப்படின்னு தச்சு விட்டுட்டார். இப்போ இதுதான் சுவாமி தேசிய முறை திருவிழா எந்தனமான சூத்திரக்காரர் இவருடைய திருவுள்ளத்தை வச்சுட்டு சமைக்கிறார் சாமி தேசியம். என்ன சமைக்கிறார் அப்படின்னாக்கா சரணாகதியினுடைய பிராபல்யத்தை சொல்றேன். இப்போ சரணாகதி எவ்வளவு வந்தது அதை சொல்லணும். பாஷ்யகாரர் இந்த அதிகாரத்துல பாஷ்யகாரர் என்ன பண்ண தகர வித்யா சக்தி வித்யா வைஸ்வாமி வித்யா இதெல்லாம் இருந்தே போய் ஆதிசப்தம் போட்டுட்டார், வித்யாதிகாரா அப்படின்னு ஆதிசப்தம் போட்டுட்டார். சுதப்பிரகாசி ஆதிசத்தேன நியாசாரியா நியாசத்தை போட்டுட்டேன், சரணாகதி வச்சு அதை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் சுதப்பிரகாசி. அதனால தேசியனுடைய திருவுள்ளம் எந்தனமானாருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு நடாது பெருமாள் அதாவது எந்தனமானாருடைய சிஷ்யா அல்ல விஷ்ணுசித்தர் எங்கடாழ்வான் அந்த மகான் வந்து ஒரு சிம்மாசனாதிபதி. அந்த மகான் எந்திரமானாருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு நடாதிபுரம்மாளுக்கு கலட்சேபம் சாதித்தார். நடாதிபுரம்மாள் எந்திரமான தன்னுடைய ஆச்சாரியரான விஷ்ணுசித்தர் இவருடைய திருவுள்ளத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பள்ளாருக்கு சுபப்பிரகாசாதியாச்சாரியெல்லாம் கலட்சேபம் சாதித்தார். அதை கிரகிச்சுண்டு அனுகிரகித்தவர் சுபப்பிரகாசியார் சுதர்ணிகள் அவர் ஏதாச்சும் சொல்லிவிட்டார். ஆதிசப்தம் பாஷக்கார ஆதிசப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்க அந்த ஆதிசப்தத்துக்கு என்ன அர்த்தம், சரணாகதி முதலானவர்கள்லாம் நியாச அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இப்போ இந்த சப்தாந்தராதிகள்லாம் போன ஸ்லோகத்துல சொன்ன சப்தாந்தரம் சொன்னது குணபேதத்துல உபச்சாரம்னு சாதிச்சார். உபாசியமான குணம் ஒரு இடத்துல அபயத வாசத்துவாதிகள், இன்னொன்று இடத்துல உணவுத்வாதிகள், இன்னொரு இடத்துல தகவல் சரீரத்வாதிகள், இந்த மாதிரி பாஷ்யகார உள்ளவனுட்டு அந்த சப்தாந்தராதிகள்ல உபச்சாரமாக சப்தாந்தராதிகள் சொல்லியிருக்க இந்த குணபேதத்தை வச்சுக்கணும். குணம் தான் உபாசியம், குணங்களை தானே உபாசிப்போம், அந்த குணபேதத்தையும் வச்சுக்கணும். அதனால ரூபபேதம் அதை கொண்டு பல வித்தியைகள் அப்படின்னுட்டு சாய்ச்சுட்டாருங்க போன ஸ்லோகம். இப்ப என்ன சாய்ச்சிர அங்க ஒரு கவனமா ஒரு சமாதானம் செஞ்சு அத்வைத கண்ணனுக்கோசம் இது வந்தது. ஏன்னா அவ வந்து வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே இது வந்துடும் மோட்சம் வந்துடும், அதனாலதான் ஜீவன் முக்தான் சொல்றோம். அதனால வாக்கியார்த்த ஞானம்ன்றது விதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் நாம என்ன சொன்னோம், அப்படி கிடையாது, இது அபூர்வமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயம்,
இதை விதித்தாதான் நம்மளால பண்ண முடியும், இது செய் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி யாகங்கள்லாம் சொல்லிட்டோமோ ஜேச அக்னிஹோத்திரம் செய்யா இந்த மாதிரிலாம் யாகாதிகள்லாம் இருக்கோ அத மாதிரி நமக்கு உபநிடத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். சுத்தயா தேயம் அசுத்தயா அதேயம் கிரியாதேயம் தியாதேயம் தியாதேயம் சம்விதாதேயம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது சத்து சத்தையா கொடுக்கணும், அசத்தையா கொடுக்க கூடாது, வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். நல்லா கொடுத்தா கூட சரி, என்னால் ஆனது ரொம்ப குறைவா கொடுக்குறேன் அப்படி இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு அகங்காரம் அதிகம், கர்வாதிகம். நாம என்ன பண்றோம், நாம உங்களை சேர்த்துக்கிறேன் கிடைக்கிறோம் அறியாத மாதிரி இருக்கிறோம் எல்லாம். என்ன பண்ண, நான் நாலு பேர் சாதம் போட்டேன், நான் பணம் கொடுத்தேன், நான் இத்தனை பண்ணேன் அத்தனை பண்ணேன்னு சொல்லிக்கலாம். அதனாலலாம் சொல்லிக்க கூடாது. அதுதான் நான் ஒண்ணுமே தொடங்கி பெருமாளே அப்படி கஷ்டப்படுறேன், விராட்டி கஷ்டப்படுறா, பெருமாள் கஷ்டப்படுறேன். பகவத்கீதா பாஷத்துல இருக்கு, அதே விராட்டி கஷ்டப்படுறதான்னு ஸ்ரீகுணத்துல கோஷம், அந்த மாதிரி ஸ்ரீஸ்துதி இதெல்லாம் சம்சாரிக்கிறேன். அதனால அவளே வெக்கப்படுறான், நம்ம இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது, இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது இந்த உபாச காலத்துக்கு அப்படின்னு. அதெல்லாம் இந்த மாதிரி அபூர்ண விஷயங்கள் சொல்றது, அதனால அதெல்லாம் விதிக்கப்படுறது அப்படின்னுட்டு அத்வைத கண்டனம் பண்ணிடுங்க விதிக்கிறது. அவன் அவிதேயம் சொன்னான், அவிதேயமான வாக்கியார்த்த ஞானத்தினால புரிஞ்சுக்கோங்க. இதே என்ன அர்த்தம், இதை செய் அப்படின்னு நமக்கு விதிக்கிறது, தூண்டது, இதை பண்ணணும் அப்படின்னு ஆஜ்யாதிக்கிறது, உத்தரவிடுறது. அது இல்லை, வெறும் ஒரு குரு கிட்ட போனா அவர் உபதேசம் பண்ற அந்த ஞானத்தை கேட்டானாக்க வாக்கியார்த்த ஞானம் வந்துருச்சு, அதனாலே அவனுக்கு மோட்சம் உண்டாகும். அந்த மாதிரிலாம் தேதிகள் சொன்னான். அத நம்ம பாஷ்யக்காரர் திருவள்ள ஒப்பல, திருவள்ள ஓக்கல, சூத்திரக்காரர் திருவள்ள. அதுதான் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த அதுக்கு விரல் நமக்கு தெரியும் சம்பிரதாயம் இருக்கும், மூணு விரலாம் அடைக்கின்ற இருந்த அதுக்கு என்னென்ன மூணு விரலோ என்னென்னாக்க கீதா பாஷம் ஒன்று பண்ணணும், பிரம்மசூத்தி ஒன்று பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொன்னார். என்ன பிரம்மசூத்தி பண்ணுவோம்னாக்கா அவர் சித்தித்துறையெல்லாம் பண்ணினவராச்சு, ஆழம பிராமணியம் பண்ணினவர், பெயர்பட்ட மகான் ஆள வந்தார். ஆனால் அந்த மகான் என்ன பண்ணன்னா போதாயன விற்பிகா விற்பிகாரன் போதாயன் போதாயனர் சொன்ன விஷயத்த அந்த புத்தகத்தை கடைசிச்சு, அது காஷ்மீர் தேசத்தில் இருக்கு, அதை பார்த்து அதுக்கு அனுகுணமா தீபாஷம் பண்ணணும் பிரம்மசூத்திரத்திலிருந்து சாத்தேன். அதனால என்ன போதாயன பெரிய மகர்ஷி வியாசருடைய சிஷ்யான ஒருத்தன்னு சொல்றார், அவர் வந்து வியாசருடைய திருவுள்ளத்தான் தெரிகின்றார். அந்த போதாயனத்தையை பார்த்துட்டு அதை வச்சு பண்ணணும்னுட்டு இவருடைய சங்கல்பம், ஆளவந்தார் சங்கல்பம், அதை பண்றேன்னு சொல்லிட்டு புறத்தாழ்வானோட எழுந்தருளி எல்லாத்தையும் பார்த்து நிற்கின்ற சுவாமி இந்திரமானார். அதனால பண்ணது பகவத் போதாயிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரத்தின் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷுகு. அந்த மாதிரி பகவத் போதாயன்னு சொன்னதை வச்சு அதை நான் பார்த்து அதுக்கு அனுகுணமாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்கிறார் இந்திரமானார். அதனால எல்லா வியாசர் சூத்திரக்காரர் இருக்காரு, அவருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு நம்ம இந்திரமானார் இது அத்தனையும் அதனால இது சாமானியம் இல்லை. அதனால இது அவிதேயம் இல்லை, விதேயம். விதேயம் இது வெறும் ஞானம்னாக்க உபாசிதன் சொல்லணும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாலே போருமே. ஆனா உபாசிக்கிட்டேன் தியாயிட்டேன், அவனை ஒத்துக்கணும் நம்மளும் ஒத்துக்கணும். தியாயிட்டேன்னு தியானம், தியானம்னு என்ன அர்த்தம், ஸ்நேகபூர்வமான தியானம் பக்தி தெரிவியதே அப்படின்ற ஸ்நேகபூர்வம் அணு தியானம், ஸ்நேக பிரியமா ஸ்நேகத்தோட ஒரு பிடிக்காததெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், தேவையில்லாததெல்லாம் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லாம நமக்கு பிடிச்சது எந்திரமான் அவனுடைய திருக்கஞ்சாணங்கள், அதை எப்பொழுதும் அனுத்தியானம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும்.
அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு எல்லாம் சரியா இருக்கும், நமக்கு எல்லாம் சரியா இருக்கும். அதனால இது இந்த மாதிரி விதிக்கிறது அப்படின்லாம் சாய்ச்சி முடிச்சுட்டேன். நேற்று ஸ்லோகத்தில் ஸ்லோகத்தில் இப்போ சரணாகதி, அதுக்கு கவனார்த்தம் தான் அங்க அப்போ சப்தாந்திரம்லாம் முக்கிய அர்த்தம் இல்லை, உபச்சாரம் சாய்ச்சிட்ட தேவிகள். இப்போ எந்தமான திருவள்ளுவர் என்ன, ஏன்னா என்ன சொன்னோம், வியாசருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு எந்திரமானார் பாஷ்யம் சொல்லினார், அவருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு எங்களாழ்வான் நடராஜபெருமாள் கலக்ஷேபம். நடராஜபெருமாள் அவன் அத்தனை பேருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு சுதப்பிரகாசியாச்சார் இந்த மாதிரி மகான்களுக்கு கலக்ஷேபம் சாய்ச்சார், அதை தேசியம் கேட்டுருக்கார். அதனால இது வந்து ஓராண் வழிவந்த சம்பிரதாயம், ஓராண் வழிவந்த சம்பிரதாயம். தாயம் பிரதாயம் சம்பிரதாயம், தாயம்னா சொத்து. எங்க அப்பா சொத்து எனக்கு வந்தது, அப்பா கிட்ட ஏழ்மை ஒண்ணு இல்லை, ஆனா எங்க தோப்புல தர்மம் பண்ண பணம் பண்ண நிலையில அந்த தர்மம் ஓரளவு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம குடும்பம் எல்லாமே எல்லாருக்கும் அது இருக்கு. அதெல்லாம் பாக்கியம் பண்ணும், பெரியவாங்கன்னா நம்மளை வளர்த்து விட்டு போயிட்டா இல்லாத போனாக்கா உங்களுக்கு இந்த பிரவருத்தி வராது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்கணும் ஏதாவது காலட்டம்னா வராது. அதனால வரதுங்க மூல காரணம் என்ன, நம்ம பெரியவாள்லாம் அப்படி நம்மளை வளர்த்து விட்டுருக்கா. சின்ன வயசுல சொல்றப்பா நம்ம கேட்க மாட்டோம், கேட்டு கேட்காம வந்திருப்போம், ஆனால் அந்த வாசனை அந்த சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க, சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இப்பவே நம்ம சொல்லுவோம், அப்பா அடிச்சுட்டேர் இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு. அப்ப நம்ம கத்துக்கல, இப்பதான் தெரிகிறது மகிமை, ஏதோ இதளவாவது நம்மளை விட்டுருக்கிறோம். அதனால எதுக்கு சொல்லணும்னாக்கா, இந்த மாதிரியாக நமக்கு சம்ஸ்காரம் வந்திருக்கு, அந்த அனுகிரகம் தான் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்டு. இதுதான் தாயம் சொத்து, வெறும் பணத்தை வைக்கிறது சொத்து இல்லை, அது நஸ்வரம். அது பிரதானம் என்ன, சிறப்பான சொத்து என்னது, ஞானம். ஞானமாகிற சொத்துக்கு பிரதாயம்னு பெயர். சம்பிரதாயம்னாக்க என்ன அர்த்தம், ஓராங்கடி வந்தது மாற்றவே கூடாது. அந்த வேர் இருக்கு பாருங்க, மூலமான சித்தாந்தம், அது வேறுபடவே வேறுபடாது. எந்திரமான அந்த காலத்துல எப்படி எல்லாம் கேட்டு சொன்னாரோ இன்னி வரையத்தான் இந்த அதிகரணம் சார் ஆவலியோ, நான் என்ன புதுசா ஏதாவது சொல்ல போறேன், புதுசா எதுவும் சொல்றது இல்லை. இல்லைன்னா தேசியம் சாய்ச்சது, யாக்கியா கேரா சாய்ச்சது, எந்திரமான சாய்ச்சது, இப்படிதான் இதுதான் சம்பிரதாயம். அதனால இந்த சம்பிரதாயத்தை சென்று சுவாமி தேசியம் சாய்ச்சிறார். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, சரணாகதின்னு ஒரு ஒரு பிரம்ம வித்யா, அந்த மாதிரி தஹராதிகள்லாம் ஒரு பிரம்ம வித்யா குரூப், அதனுடைய குரூப் தனி. அதாவது பக்தி யோகம் பேரவைகளுக்கு, அந்த பக்தி யோகங்கள் நிறைய வித்யைகள், அந்த வித்யைக்கும் பிரபத்தி சரணாகதி ஞாசம் நிக்ஷேபம் இதெல்லாம் சொல்றோம். இவைகள்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றது, சரணாகதி. இந்த சரணாகதி வேற, இந்த வித்யா வேற, அந்த பிரம்ம வித்யைகள் இருக்கு பாருங்க, அதாவது பக்தி யோகங்கள், அவை பக்தி யோகம் வேற. பக்தி யோகத்துக்கும் இந்த சரணாகதிக்கும் உள்ள வேதத்தை சொல்றது. அங்க என்ன சொல்லணும், தியாயித்த உபாசித்த அப்படின்னு. அங்க இங்க அப்படி இல்லை, நீங்க அப்படி கிடையாது. இங்க முமுக்ஷுவை சரணமகம் பிரபத்யே, இது வாக்கியம், நான் முமுக்ஷுவாக இருக்கிறேன், அதனால எந்திரமான் திருவிழாத்துல நான் சரணாகதி பண்றேன். இந்த இது அவர் துவயத்துல சொன்னது இதெல்லாம் வச்சுட்டுதான் பரிதேவ பிரசன்னாய சவாஸ்தீதி ஆசிட்டு அபயம் சொல்லியோ சதாம் ஏதோ பிரதமனு ஸ்ரீ ராமண ஸ்ரீ கிருஷ்ணனோ சரணத்தை உபதேசிக்கிறார், மாமேகம் சரணம் விரஜ விதி, சரணம் விரஜ விதிக்கிறது இது. அதனால அந்த ஸ்மதி ஸ்ருதிகள்ல சொன்னதுதான் பகவத்கீதையிலோ
എന്തോ ശ്രീരാമനോ കൃഷ്ണനോ ഇവെല്ലാം അവതരിപ്പിക്കുക. പ്രഹ്ലാദനെ തന്നെ എന്നെ ഏറ്റവും അടഞ്ഞത് അപ്രീതമാണ് ഇരിക്കുക. ആദരനാള് അത് പ്രധാനമാണത്. അന്ന് രണ്ടത്തുക്കും ഭേദം ഇവ പാരുങ്കോ ഉപാസീറ്റേ ധ്യായീറ്റേ അപ്പൊ എന്നർത്ഥം ഭക്തിയോഗം നടത്താം. ഇങ്ങ പ്രപദ്യേ ഭജസ് ചരണം വ്രജ ഇതെല്ലാം ഇന്ന ശബ്ദം വേറെ ശബ്ദാന്തരം, ഇന്ന ശബ്ദാന്തരം വേറെ അന്ത ശബ്ദാന്തരം വേറെ. അതിനാണ് അങ്ങ എപ്പടി തുണി വന്നു കാരണം സൊന്ന ജുഹോതി യജയത്തെ ദദാതി இந்த மாதிரி அபரியாய பதங்கள் ஒரே அர்த்தத்தை சொல்ல வந்தது அல்ல. ஆனால் உபாசியத்தை தியாயித்தேன்றதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்ல வந்தது. ஆனால் பிரபத்தியே அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க, ஒரே அர்த்தத்தை சொல்ல வரல. ஒரே அர்த்தத்தை சொல்ல வரல, அது பல ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம், ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம். அது சொல்ல வருது, இது அது சொல்ல வருதுனால இது வேற, இந்த வித்திய வேற, அந்த வித்திய வேற, எந்த வித்திய ஞாச வித்தியன்றது வேற, அது மாதிரி பக்தி யோகம்ன்றது வேற. அதை சொல்றதுக்கோசம் இது வந்தது. என்ன பிரபத்தி தான் பெருமாளை சொல்லிவிட்டு அனித்தியம சுகம் லோகம் இனம் பிராப்திய பஜஸ்வலாம் அனித்திய அனித்தியமான லோகம் இதை மாற்றியா முடிக்கிற நீ இதுவோ துக்காலயம் அசாஸ்வதம் இதை மாற்றி எதுக்கு முடிக்கணும். மாம் பஜஸ்வ என்ன சரணம் செய்யணும், என்ன சரணம் செய்யணும்னாக்கா உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணிடுறேன். நான் காத்தன் இருக்கிறேன் அஞ்சலின் யாச்சமானா, அஞ்சலின் யாச்சமானா. நான் வந்து என்கிட்ட எல்லாரும் கையை கூப்பி சரணாடி பண்ண மாட்டானா ஏன் சரணானு அதுக்கோசரம் தான் நான் அவதாரம் எடுக்கிறது. பகத்கீதன் பசு சாய்க்கிறார் ரொம்ப மனசு கஷ்டமா, ஐயோ இந்த ஜனங்களுக்கோசரம் தானே அப்போ வரேன் நான், இந்த மாதிரி நான் ரூபத்தரசன் வந்திருக்கேன். என்னை பத்தோட ஒன்று பையனாக ஒரு மனுஷனாகவே பார்த்துட்டு என்கிட்ட சொன்னால் அதையே பண்ண மாட்டேன் வேலை. எவ்வளோ பேர் எஸ் ராமன் பசியத்து எந்த ராமோன பசியத்து தாவுபவு கருகி தவளுக்கு யாரு ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்கலையோ அவன் ரெண்டு பேரும் நிந்திக்கப்படுறான் இந்த பிரபஞ்சத்துல. அந்த மாதிரி விமான இருக்க வேண்டாம் அப்படின்னு விழ வேண்டாமோ. தேசப்பிரமாணை பத்தி சாய்க்கிறார் உன்னுடைய கருணை எவ்வளவு என்ன இருக்கு, என்ன பண்ணாது சக்ஷுஷாம் அபிஷயம் அயமேதயத்வா ராஜீயசா சுசரிதேன சதர்ச வேதா சந்தாம் கரீச கருணா பரிணாம தத்தே பூதானி ஹந்த நிகிலானி சாமி. ஒரு விஷயம் பாரு, சதர்மக பிரம்மா அமைதியே இல்லையா, சாந்தி இல்லை மனசுல, என்ன பண்ணதுன்னா அசரீர் சொல்லிட்டு அசரீர்வார். ஓ சத்தியவர்தன ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அந்த க்ஷேத்திரத்துல போய் நீ போய் யாகம் பண்ண தபஸ் பண்ண, அது பண்ணு எல்லாத்தையும் பண்ண, தபஸ்யாகம் பண்ண, தபஸ் பண்ணி அஸ்வமேதம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெருமாள் அவதரிச்ச பண்ணி ஓடி வானத்துல அது ஆனந்தமா அத்தைகள பெருமாள்லந்தான் தெரிவிக்கிறார். ஆனா ஏப்பெருமாளுடைய படம் பேரர்களும் அதை வச்சிருக்கோம் அது வரும் அவர்கள் உருளாந்த அந்த மாதிரி பிரமாணம் பண்றாருனாக்கா ஆசையாக போய் வீட்டுக்கு வந்துட்டார். தடிக்க விழுந்த அவசரம், தடிக்க விழுந்த அவசரம். இந்த கொரோனா வந்ததுனால கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பெருமாள் வெளில வரல, போன வருஷம் வந்தார், வந்து 1 மாசமா 3 மாசமா வெளில வந்தார், வந்துட்டு திருப்பி கொரோனா செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதனால திருப்பி உள்ள உட்காந்துட்டார். இறங்குறதே இல்லை, மலையிலேயே இருக்கார், மலையிலேயே அவருக்கு அவருக்கே போர் அடிச்சிருக்கோம்,
ஏன்னா தேவப்பெருமானுக்கு தான் எப்போதுமே ஒரு சேவை உண்டு. அதே உள்ளூர்காரா போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது காஞ்சிபுரத்துலையும் ஸ்ரீரங்கத்திலையும் ஒன்று தான் உண்டு. ஸ்ரீரங்கத்தை சேவிக்கிறாள்னா பெரியவா தான் போய் சேவிப்பா வயசானவன். காஞ்சிபுரத்தில் மட்டும் ஆ பாலகோபாலம் எல்லா சின்ன வசங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரியவா பர்யந்தம் ஒரு பஞ்சபர்ண உற்சவம்னா கூட தெரியும். அது காஞ்சிபுரம் சேவிச்சு அவளை தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஓடி வந்துடுவா, ஆசை ஆசையாக ஓடி வந்து பெருமாள் அவ்வளோ ஆனந்தமாக பேசுவார். அதனால நம்ம விசேஷம், அதனால பெருமாளுக்கே கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம போறதில்ல, நம்ம வந்தா எல்லாமே அவரை சேவிப்பாரேன்னு இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் நம்புறது தெரியுமா, தடுக்கி விழுந்தா வீதியில் எழுந்து சொல்லிருக்கிறார். அப்போ ஏன் அது கருணா பரிணாமத்தை, உன்னுடைய கருணை என்னுடைய பரிணாமம். அப்போ பூதானிகம் தனிக்கலான்னு மிக சப்த பிரயோகத்தை ஏவி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியானம் பண்ற. சம்பந்தம் இல்லாத நினைச்சுக்காதீங்க, நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நிகமனம்னா கேட்கறது, கேட்கறதுன்னா சிரவணம். அவர் வந்து பிரம்மா அசைது வாக்கு கேட்டார், மன்னனம் பண்ணினார், முனியா இருந்தார், தியானம் பண்ணார், யாகம் பண்ணார். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பெருமாளை பார்க்க முடிஞ்சது. ஆனால் பெருமாளுடைய கருணையினால நிசமனம் பண்ணார் அவர். நாமளோ நிசாமனம் பண்ணோம், நிசாமி என்னா பார்க்கறது. அவர் சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணி அவர் சேவிச்ச பிரம்மா. ஆனால் நாமெல்லாம் பெருமாளுடைய கருணையினால நேரையே நிசாமனம், நேர பார்க்கணும், நேரையே சேவிக்கணும், நேரையே சேவிக்கணும். அவன் வீதியில் எழுந்துள்ள ஒன்ன போறது பூதானி ஹந்தனிக்கலானி நிசாமி. நாம பார்க்காட்டா கூட அவன் பார்த்துட்டு போயிடுவான், அந்த கடாட்சம் வந்துட்டு தோல்வியும். அதுவே நம்ம மோட்சத்தை கொடுத்துருமே, இப்பேற்பட்ட கடாட்சம், கருணாபூர்வமான கடாட்சம். அதனால பெருமாள் ஏங்கிறான், என்கிட்ட சரணாதி பண்ண மாட்டேன்றான், பண்ண மாட்டாளா, அவளுக்கு அவசரம் நான் வரேன் அப்படின்னு பஜஸ்தமாம். என்னையே சரணாதி வந்துடும், இந்த ரூபம் வேற, அந்த ரூபம் வேற. அதனால பக்தியோக நிஷ்டனுடைய பக்தி இருக்க பக்தியோகம், அதனுடைய ரூபம் வேறு, இதனுடைய ரூபம் வேறு. என்ன ரூபம் அப்படின்னா, முதல்ல திரிபக்தின்னு சொல்லிருக்கோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா வந்து சப்தபேதம் சொல்லிட்டோம், சப்தாந்திரம். இப்ப ரூப பேதம் இருக்கு. என்ன ரூப பேதம், க்ஷேமத்தில் சுவாமி தேசியம் சாய்க்கிறேன். பக்தியோக நிஷ்டம் என்ன பண்ணணும், முதல்ல கர்மயோகத்தை ஆரம்பிச்சிடணும். கர்மயோகத்திலிருந்து அது அடியாகவே ஞான யோகத்தில் கொண்டு போய் முடியணும். அப்போ ஆத்ம சாட்சா ஆகும். அதன் பேரில் ஆத்மானுபவம் வர ஆரம்பிக்க வர ஆரம்பிக்க பக்தி யோகத்தில் நமக்கு மனசு போகும். பக்தி யோகத்தில் போச்சுன்னாக்கா அதன் பிறகு பக்தி யோகத்தை ஆரம்பிக்கணும். அதை பண்ணினோம்னாக்கா அதன் பிறகுதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இவ்வளோ தூரம் அதுக்கு இது இருக்கு. ஆனால் சரணாகிதி அப்படி இல்லை. நம்ம தேசியம் சாய்க்கிற தானுஷ்கனுடைய இலட்சியம் க்ஷணசாத்தியமா அப்போலே அப்படிங்கிற ஒருத்தன் வெள்ளெடுத்து அடிக்கிறான், அம்பு வெள்ள வச்சுட்டு அம்பால் எடுத்து ஒரு லட்சியத்தை அடிக்கிறான். நல்ல வீரனா இருந்தான் ஒரு க்ஷணம்தான், லட்சியத்தை அனாயாசமா அடிச்சுருக்கான். நம்ம மகாவிஸ்வாசத்தோட ஒரு க்ஷணம் ஆச்சாரியால் போய் சேவிக்கும். நிறைய இருக்கு, உத்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, மனிஷ்டை, பாகவத நிஷ்டை எல்லாம் இருக்கு. இப்ப ரெண்டு தான் இருக்குது, உத்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, இது ரெண்டு தான் இருக்கு. மனுத்திரை சம்பிரதாயெல்லாம் ஆச்சாரிய நிஷ்டையை பண்ணுறார், ஆச்சாரிய முகமாக சரணாகதி பண்ணுவார். உத்தி நிஷ்டைன்றது அகோபுரம் இடத்துல ஐஷிங்கர் சொல்லி கொடுத்து சிஷ்யால சரணாகதி பண்ண வைக்கிறார். அதனால அது உத்தி நிஷ்டை, இது ரெண்டு தான் இருக்குது. ஆனால் துனிஷ்டை, பாகவத நிஷ்டை இதெல்லாம் கூட உண்டு. இப்ப இல்லாம இப்ப இல்லை, இந்த விசுவாசத்தை இருக்கு. அதனால இந்த மாதிரி சரணாகதின்றது நாமளே போய் பெருமாள்கிட்ட பண்ணிருந்தோம். ஆனால் வழக்கம் வச்சுக்கல அது, அதனால ஆச்சாரியாவே பண்றதுன்றது வழக்கமா போயிடுது. தேசிங்கனே வாங்க பிரதமனாதிகாரமோ இல்லை பரிகர விபாக அதிகாரமும் ஞாபகம் இல்லை. நடாது உருமாள்
எப்படி அணுகணும் என்ன சொன்னா எப்படி அனுப்பிச்சார் அப்படின்னு சாய்க்கிறார். ஆண் குழந்தை சங்கத்தும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சாய்க்கிறாருங்க. அது பார்த்தா தெரியும் கலாச்சாரம் பண்றீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த ரூபா அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா இந்த மாதிரி சரணாகிதாக்க நீதி பக்தி யோகம் ஞான யோகம் நம்ம பண்ணலையே, தினம் சரணாகிதி தானே பண்ணோம். அந்த ஸ்தானத்துல எந்திரமா உட்கார்ந்து விடுறாங்க, இதான் ரூப பேதம். பக்தி யோகத்துல பெருமாளுடைய திரு கல்யாண குணம், வேற வித்தியைக்கு இத்தனை கல்யாண குணம், அந்த வித்தியைக்கு அத்தனை கல்யாண குணம் அப்படின்னு பாக்குறோம். அது அங்க ரூப பேதம். ஆனா இங்க இந்த பிரபத்தியில பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அந்த நீதி உபாயாந்திர ஸ்தானத்துல அவன் வந்து உட்கார்ந்துடுறான், அவன் உட்கார்ந்துடுறான். அப்படி ஒரு ஆசை சரணாகிதன் கிட்ட பெருமாளுடைய ஆசையா அவனுக்கு முடியாம தானே பண்றான் நம்ம கிட்ட, என்னால முடியல அதனால உங்கள்கிட்ட சரணாகிதி பண்ண பக்தியாதோ சத்திய பாவா பிரம்மச்சரிய ரகிதத்தை சாய்க்கிறார். எல்லாம் சாச்சிருக்கார், நாசம் சாச்சிருக்கார், எத்தனை பேர் சொன்னிருக்காரு. அதனால அந்தந்த உபாய உபாயாந்திரங்கள்ல எந்த அவன் வந்து உட்கார்ந்து, அதனால ரூபம் இருக்கீங்க அது ரூபம். அந்த பெருமாளுடைய பக்தி யோகத்து ரூபம் அபரபாசாதிகள், இங்கேயோ அந்த மாதிரி இல்லை. இந்த ரூபம் உபாயாந்திர ஸ்தானத்துல எந்த விதமான வீழ்ச்சி இருக்கான் அதை நாம் அனுசந்தானம் பண்ணிக்கணும். இது விசேஷம் இல்லை. அதனால இன்னொன்னு வந்து பெருமாள் பண்றாக்க பணத்தை கொடுக்கச்ச சத்வித்யை என்ன பைர வித்யை என்ன இந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் அபேட்சிச்சு பணத்தை கொடுக்குற, இங்க அப்படி இல்லை. உபாயாந்திர ஸ்தானத்துல தானே தானே உட்காந்துட்டான், தானே உட்காந்துட்டான். அப்ப அபேட்ச இல்லை, சரணாதி உண்டுதான் அபேட்சை. சரணாதி பண்ணினாக்கா நான் கொடுப்பேன் அப்படின்னு யாரும் ஆத்திராவளம்பின்னு சுவாமி. அதனால சரணாகிதியை கணக்க அபேட்சித்தான் அபேட்சிக்கலாம், அதை நம்ம பண்ணிட்டோம்னாக்க உபாயாந்திர ஸ்தவனத்தை நம்ம உட்காந்துக்கலாம். அதுதான் அந்த உபாயாந்திர ஸ்தவனம் இருக்குது, அதுதான் பணத்தை கொடுக்கறது. அது ஒரு பேதம் அது, அது ஒரு பேதம் அது. அதனாலதான் பரிசுத்த மாமேகம் சரணம் இருக்கேன் ஆம்சாசர் பாபேபியன்ட்டு சரணஸ்தோத்திரம் அதனால இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுல இந்த சத்தியத்தியாதி எல்லாம் இருக்குது, அதுல பேர் வேண்டு கோயிலும் சத்தியத்தியா ஆட்சியா பேதம் பலபேதம் இதெல்லாம் சொல்றோம். பலபேதமும் இருக்கு அங்க, அதாவது என்னன்னா மோட்சம்தான் நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு என்ன சொல்றோம், தத்துவ நியாயத்தினால எந்த வித்தியை அனுஷ்டிக்கிறோமோ அந்த கல்யாண குணங்கள் கண்டிப்பா அனுஷ்டித்து அனுசந்திக்கணும், அதுதான் அனுபவிக்கணும். இல்லை அதுக்கப்புறம்தான் இங்க எல்லா குணங்களும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கும். இப்போ அவர்கள் பாப்பாதிகள் தகவல் வச்சிருக்கீங்கன்னா அதுதான் பிரதானமான உபாசனங்கள், அதுதான் முதல்ல அடைவான், அதன் பிறகுதான் இதர குணங்கள் எல்லாம். அதே மாதிரி இன்னொரு வித்தியில அந்த வித்தியைக்கு எந்த குணங்களோ அதுதான் அவன் அனுப்பிந்தாங்க பண்ணுவான், அதுதான் அனுபவிப்பான் அப்படி அங்க. அதனால அந்த பலபேதம் இருக்கோ இந்தியா மாதிரி சொல்ல போற, அது அடுத்தது வரப்போ. அத மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றதுனாக்கா ஆச்சியா பேதம் இருக்கு, நேர வித்யா சத்வித்யா சாண்டி வித்யா மாதிரி பேரு, ஒவ்வொன்றும் பேரு. அந்த மாதிரி இங்கேயும் பேரு பேர் பேதம் இருக்கு. என்ன சொல்ல போறோம், ஞாச வித்யா ஞாபகம் அது மாதிரிலாம் இங்கே இருக்கு. பிரபத்தி அப்படின்னு சொல்லுவோம், பிரபத்திலையும் நிறைய பேதங்கள் இருக்கு. இப்பதான் சொன்ன பாருங்க, முக்கிய நிஷ்டை மனிஷ்டை ஆச்சார நிஷ்டை எல்லாம் இருக்கு. அதனால அதுலேயும் பிரபத்தி பேதம் இருக்கு. பிரதான பணம் மோட்சமாக இருந்தா கூட சரி, அந்தந்த வித்திக்கு உண்டான திருக்கல்யாண குணங்கள் உபாசிய ஆகாரம் அது அதோட சேர்ந்த மோட்சம். இவாளுக்கு அது வரும் அவளுக்கு இது வரும், ஆனால் இவாளுக்கு எது பிரதானம், எந்த வித்தியை நட்டிக்கிறானோ அந்த வித்தியைக்கு வேண்டிய குணங்கள் அதோட சேர்ந்து அனுபவிப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் மீதி வித்யா பலன்கள்லாம் வரும், உணர்ந்தாள். அதனால தான் ஒவ்வொரு வித்தியக்கும் அதனால அது பேதம் இருக்காது. அந்த இதையும் ஒத்துழை போகணும். அதை நீ ஒத்துக்கிறா அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்குது, அதிகாரி பேதம் இருக்குது. அதிகாரி பேதம் என்ன அதிகார பேதம் அப்படின்னாக்கா, பக்தியில யாருக்கு சக்தி இல்லையோ, பக்தியில யாருக்கு சக்தி இல்லையோ அவாதான் சரணாகிருத்தார். அது வந்து நாதமணிகளோட பக்தியோகம் வாங்கி இருக்கிறது. அந்த குறைக்காவல பெண்கிட்ட பக்தியோகம் இருந்தது. அவர் வந்து ஆளவந்தார வந்து கேட்டிருந்தார், ஆளவந்தார் பார்த்துச்சார் எனக்கு பக்தியோகத்தை உபதேசம், இந்த நாளில் ஊருக்கு வரணும் நான் உபதேசிக்கணும்னு சொல்லிட்டார். அந்த வகையில் ஒருத்தர் ஆன ஒருத்தர் அழுக்கிறது காரணமா, அதனால வர முடியல. அதனால பக்தியோகம் குறைக்காவலோடய முடிஞ்சு போச்சு, அதுவும் பக்தியே இல்லை. நாதமணிகள் கூட பக்தியோகம் எதுக்கு அனுப்பிச்சார், மோட்சத்துக்கோசரம் இல்லை. அவன் அனுப்பிச்சது இந்த திருவாயுமொழி அருள் செய்யறதுக்கோசரம் தான் அனுப்பிச்சது தான் சம்பிரதாயம். அவன் தியானம் பண்ணது தான் மோட்சத்துக்கோசரம் அனுப்பிச்சேன். பெருமாளே என்ன பண்ண நாலா ஆட்சி ஆயிடுச்சுன்னு ரொம்ப விரலாளா போயிட்டாள் அப்படின்ற பக்தியோகம் இட்டால் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாளேன்ற பெருமாள் காலத்தில் குறைச்சி இதே நாலா ஆட்சி ஆயிரத்தி பண்ணிக்கிறார். அதனால இந்த பக்தியோகம் தேடுக்கு சக்தி இல்லை. அதுக்கு ஞானம் வேணும், உடம்புல பக்தி வேணும், மனசுல பக்தி இருக்கணும், மனசு திடம் பண்ணணும், எவ்வளோ காரியங்கள் அதெல்லாம் முடியல. அதனால அது திருவாரூர் வந்து அதனாலதான் சரணாகதி சுலபமானது, அதை உபதேசிச்சுட்டேன். ஆகவே பக்தியிலாம் யாருக்கு சக்தி இல்லையோ அவன்தான் இங்கே அதிகாரி. அகமஸ்தபராதானாம் ஆலய அகிஞ்சனா அகதிஹி, அகமஸ்தபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அகதிஹி அப்படின்ட்டு தேசியம் விசாரிக்கிற. நான் வந்து அபராதங்களுக்கெல்லாம் ஆலயமா இருக்கேன், அகிஞ்சனாக அகிஞ்சன் இருக்கு, அகதி எனக்கு வேற கட்டி இல்லை, யாரும் எனக்கு இல்லை, உன் திருவிழையை காட்டுவோம் யாருமே எனக்கு இல்லை. கூழன்றில்லாவுடையேன் உன் அடிக்கே வந்து புகுந்தேனே, கூழன்றில்லாவுடையேன் எனக்கு புகழ் இல்லையே, வேற யாருமே இல்லை எனக்கு, அனந்த வீணா நான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கிறாரு. சரணாகதியை பற்றி தேசிய எனக்கு எதிரையும் சரணாகதியில் மட்டும் ஒன்றும் தேசிய எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிராட்டியினுடைய வேதத்தை சொல்றது, ரெண்டாவது சரணாகதியுடைய மகத்துவத்தை சொல்றது, மூணாவது அப்பேதிகளை அடிக்கிறது. இந்த மூணையும் ரொம்ப 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 திருவிழா கொடுத்து நான் தேசிய நடத்தது. சுமபதி ஆச்சாரியாருக்கும் அப்படிதான், எல்லா ஆச்சாரியாளுமே அப்படிதான். அதில் தேசியங்களுக்கு எரி நேரத்தில் சொன்னே தான் அவங்க விஸ்வாசம் வந்துடும். அந்த மாதிரி வந்து சரணாகதி சொல்லச்ச உணவு கண்ணங்கள் எதையும் சரணாகதி கொண்டு முடிச்சுடுவார், பிரபத்தியில் கொண்டு முடிச்சுடுவார், இராட்டியில் முடிச்சுடுவார், அதே விலகணம் பண்ணிடுவேன் வேலை பார்த்தாலும். அதனால் அதே கிரணம் பண்ணிட்டு இருந்த விகிரணத்தில் அதே மாதிரி சரணாகதினு சொல்றாரு. ஆகவே இந்த சரணாகதியானது இது சொல்லப்படுறது, அதனால அதிகாரி பயணம் இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு பலபேதமும் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா வந்து பக்தியோக நிச்சயம் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து எப்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா பிராரப்த கர்மா போகணும், உபாயத்தை அனுப்பிக்கணும், பக்தியோகத்தை அனுப்பிக்கணும், அப்போ சஞ்சீத கர்மெல்லாம் போயிடும், சஞ்சீத கர்மா எல்லாம் போயிடும். ஆனால் பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, அது மாத்திரம் போகாது, அது அனுபவிக்க நாசியம், அனுபவிச்சே தீரணும். இது என்ன தெரிஞ்சு சாத்துல பிராரப்தே தரேன்னு சாத்திருக்கேன். அதனாலதான் எந்த இந்த பக்தியோக நிச்சனுக்கு எந்த தேகத்துல இவனுக்கு சரணம் இது ஒரு மோட்சம் கிடைக்கும், எந்த தேகத்தை மோட்சம் கிடைக்கும்னுட்டு நியதி இல்லை.
இந்த தேகத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருடைய அதிருஷ்டம் அவன் கணக்க பக்தியோகத்தை பண்ணியிருந்தான்னாக்கா, பிராரத்த ஜென்மாவன் அண்ணா அனுபவிச்சு முடிச்சான்னாக்கா, எந்த ஜென்மாவில பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறாளோ அதுலேயே அவனுக்கு முந்துடும் மோட்சமே கிடைச்சிடும். இன்னும் சில பேருக்கு அப்படி இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அவளுக்கு போகாது, நிறைய பிராரப்தம் அதை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதனால பிராரப்தத்தை அனுபவிச்சாதான் போகும். அதனால பிராரப்த ஜென்மாவனுக்கு பக்தியோகத்தால அழியாது, அதை அனுபவிச்சுதான் போகணும். அதனால விளம்பரம் உண்டு. ஆனால் பிரபன்னன் இருக்கானே, நாம எல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு, எப்பேற்பட்ட ஆச்சாரியால் அவன் திருவடியில போய் விழுந்து சனாதிபன் என்றிருக்கும். அது எங்க சுவாமியோ, பெரிய சுவாமியோ, சிவராந்தகன் சுவாமியோ, திருவர் சுவாமியோ, அல்லது சிவன் ஆண்டவனோ, சிவன் தோன்றியவன் சுவாமியோ, சிவன் ஐயங்கரோ, சிவன் பாஞ்சால சுவாமியோ, எல்லாரும் எல்லாம் எப்பேற்பட்ட ஆச்சாரியால் நமக்கோசரம் திருவாரூடைய திருவிழியாளர்களை கருத்துக்கிறார்கள். அவன் வந்து என்ன இதெல்லாம் எடுத்து எனக்கு நீங்களும் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா நம்ம விட்டு வைக்கிற தேதி, நம்மளுடைய நம்ம வேலை வைக்கிற தேதியுடைய வைபவம் அந்த மாதிரி வேலை பண்ண வைக்கிறது. அதனால இந்த பிரபன்னன் இருக்கானே, அவனுக்கு பிரார்த்தமோ சஞ்சிதமோ எந்த கர்மமும் மீதி இருக்காது, எல்லாம் போயிடும். ஆர்த்த பிரபன்னா இருந்தான்னாக்கா அவனுக்கு இந்த உடம்பு கூட முடிய வேண்டாம். பெருமாள்கிட்ட இத்தனாம் தேதி நான் போகணும், ஏன்னா அவன் திருவிழா அழிச்சுடணும்னு சொன்னான், அத்தனாம் தேதி அழிச்சுடுறான். ஆர்த்த பிரபத்தி. ஆனா நம்மளாம் ஏதோ தேகாரதானயமா நம்ம பண்றோம், பிடிச்சிருக்கு என்ன எடுத்துக்கோங்க, எத்தனை இடத்துல என் போயிட்டு இருக்கேன், எங்க போனாலும் எத்தனைப்பட்ட பெரியாராதுன்னு பார்த்தாலும் சரி, ஆத்திரை என் கிரணி பண்ற மாதிரி ஒரு சாப்பிட்டு சாப்பிட்ற சுத்தி இல்லை அப்படின்னு தான் சொல்றேன். ஒரு இருக்கு அவனு கூட அவ கொடுத்தாதான் முடியாது. அது மாதிரி எவ்வளோ இருக்கோ எல்லா இடத்துலையும் போனாலும் சரி, அது ஸ்திரீகளோ புரிசாலும் எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு ஸ்திரீ கிரகணி இருந்துட்டு அவ பார்த்துட்டாதான் புருஷனும் வர முடியாது, புருஷனா புருஷன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டாதான் கிரகணிக்க முடியாது. அதனால இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேரன் பேத்தான் வருது, இந்த பாலஞ்சனுடைய கதவு திறந்து ஓடி இருக்கான் பேரன் பாத்தா அப்படின்னு பிடிச்சிருக்கு. அதனால ஏகத்தேகாசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால பிராரப்த கர்மாவோ சஞ்சித கர்மாவோ எல்லா கர்மாக்களையும் இது போக வச்சிடும், அழிச்சிடும். ஆனந்தமா இருக்கும் பிரசத்தி பண்ணாக்கா. இன்னொன்னு அட்டிகிரார சுவாமி, அதாவது ஜனநாயகத்தை பண்ணிட்டாருனாக்கா இப்ப பல தசை நமக்கு பிரசத்தி, உத்தர தசை இருக்கு, அது பல தசை, பல தசை பெருமானையே நினைச்சுதான் இருக்கணும். அனுபவிக்கிறதெல்லாம் பலன்தான். அது சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கெல்லாம் அவாவ ஆச்சாரியனுக்கு சேவிக்கிறீங்க இல்லையோ, அந்த ஆச்சாரியன் மேல போட மாட்டார். ஏன், அவன் நித்திய சூரிய மாதிரி, நித்திய சூரியா இருக்கக்கூடிய ஆச்சாரியா நாமளோ பிராகிருதமா இருக்கும், நமக்கு நெய்ச்சான சொன்னான் அதிகம். அதனால ஆண்டவனையோ ஆச்சாரியாலையோ மேலேயே போட மாட்டோம். அஜாக சுவாமி அந்த சுவாமியை வந்து கீர்த்தனா மாடுறதுக்கு முன்னாடி இருந்தா கீர்த்தனா மாட்டு என்ன போறோம், அமசேகர வரையும் தான் அவர் மேல நம்ப ஆர்வணையும் பண்ண மாட்டார். அவன் யாரா இருந்தாலும் மேல பண்ண மாட்டார். கீர்த்தனா வாழ்ந்த உடனே கொம்பால துணி கொண்டு தருவா செலவான், அதை எடுத்து தானே தொடச்சுப்பேன், தொடச்சு நிமிஷம் உடனே வேட்டியை கொண்டு வந்து கொடுப்பா, அந்த வேட்டிய தானே உடுத்திப்பார். அது 93 திருநட்சத்திரம், தானே வேட்டியை உடுத்திப்பார், நிக்க முடியாது பாவம். ஆத்து வாசல்ல வீரவேண்டி சுவாமி தெரியும், ஆத்து வாசல்ல ஒரு கம்பம் இருக்கும், கம்பம் திண்ணையில அந்த கம்பத்துல தன் தலைய திறக்க அது முட்டிப்பார். அது முட்டிண்டு அதை முட்டு கொடுத்துண்டு அவரு கஷ்டப்பட்டு நின்று கஷ்டப்பட்டு வயசு விட்டுருக்காரு, அப்படிதான் வயிற்று சாத்துட்டார். அழகா அவரு பட்டகிர வயசுதான், பட்டகிர வயசுதான் எடுத்துக்கார். சுவாமி உணவு பட்டகிரி அழகா மடிச்சு அஞ்சானமா எடுத்துட்டார். எல்லாம் முடிச்ச உடனே
சுவாமிக்கு வாய்ப்பு தெரியுமா ஜலம் வச்சுக்குவா. ஹரிஹரன் மந்திரஸ்நானம் பண்ணிட்டு பிரம்பட்டினா வாக்குல முடிஞ்சு வச்சுருப்பான், யாரும் மேல பண்ண மாட்டார். இதுதான் எல்லா ஆச்சாரியாலும் பண்றது. நான் சுவாமியை தான் அனுபவிச்சிருக்கிறேன், விஜயாபிச்சிருந்தேன். நான் அந்த மாதிரி தொடமாட்டோம். அதான் அப்ராகிருதம் அது, அப்ராகிருதம் ஆனது அது. அதனால இதெல்லாம் பலதசை. அந்த ஆச்சாரியர்களை சேவிக்கிறதே பலதசை. அங்க போய் பிரமாண குருக்கள் குழாங்களோட நம்ம அனுபவிக்க போறோம். இங்கேயே அனுபவிக்கிறவை எப்பேற்பட்ட ஆச்சாரியர். அது எந்த ஆண்டவனோ ரிஷிங்கரோ பவுண்டேயர் சுவாமியோ அல்லது சரணாச்சாரியர்களோ எல்லாருமே தெரியும். எப்பேற்பட்ட ஆச்சாரியம் எவ்வளவு பெரிய இருந்திருக்கா நமக்கு, எப்பேற்பட்ட பாக்கியெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதுதான் பலதசை, பலதசை இது. ஆகவே பிராரப்தத்தையே அழிச்சுட்டு பலதசையை நமக்கு கொடுத்துருக்கு. பலத்தான் அனுபவிச்சுருக்கோம் மோட்ச பலத்தை. அவன் வச்சு விட்டார் வைகுண்ட வாசியத்திலுமே விடாசா. அவர் சம்சாரியட பகவான் அவர் தேவ அப்படின்னு அவ்வளவு நல்லா இருக்கா இது. அது மட்டுமா உபாய பக்தி பிராரப்த வதிரிக்த விநாசினி வதிரிக்தாக நாசினி சாத்திய பக்தி சாகந்தி பிராரப்தாபி பூயதி அப்படின்னு தெரிஞ்சு இன்னொருத்தம் உபாய பக்தி இருக்கு பாருங்க பக்தி யோகம். அது என்ன பண்ணும், பிராரப்த வதிரிக்தமான அகம் கஞ்சிட கண்ணும் அத்தனை நாகம் பண்ணும். ஆனா சாத்தியமான பக்தி பலதசை, பலதசைன்றது பக்தி. இப்ப நம்ம பெருமாள்லாம் தேவையெல்லாம் பலதசை. அந்த சாத்திய பக்தியை சாத்தியமான பக்தியுடைய சரணாகி இருக்கு பாருங்கோ, அது பிராரப்தியாபி ஹந்திரி பிராரப்தத்தை கூட நாயம் பண்ணணுமா அது. அதனால பக்தி யோகத்துல காட்டிலும் இந்த பிரபத்தி இருக்கே அது புயசி, அது ரொம்ப பெருசது, வசந்தது சரணாகதி. அதனால சரணாகதின்றது சாமானியம் இல்லை. அதை மட்டும் அல்ல, சீக்கிர பலத்தணும். இந்த இந்த ஜென்மாவிலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். மத்திய ஸ்ரீகத்து கிடையாது. நாலாத்தியாய முதல் பாதத்தில் சோதிப்பார், சபயத்வாத போகேனத்துவரே சபயத்வாதம் பத்தியதே அப்படின்னு சொல்ற. அதை அனுபவிச்சு காலத்த கர்மா பலத்தை அனுபவிச்சுட்டுதான் நமக்கு மோட்சத்தை அடைவான் அப்படின்னு அங்க சாட்சி போற சித்திரக்கார நாலாத்தியாயம் முதல் பாதத்தில். அதனால அதை தெரிஞ்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்றது. சரிங்க, ஆதிசப்தம் இருக்குது. ஆதிசப்தம் என்ன, பக்தி இல்லாம அவங்க சக்தி இல்லையே. ஆசிஞ்சம் இருக்கு, ஆசிஞ்சம் இருக்கு, அகதிகத்துவம் இருக்கு, இதெல்லாம் வச்சு பாருங்க. சுவாமி இல்லாடுன்னு அதனால இது கூட என்ன தெரியுமா, 15 அதிகாரிகளாம், 15 அதிகார சேகங்கள் சொல்றாங்க. சக்தி, ஞானம், ஜென்மா, விளம்பக்ஷமத்துவம், இவைகள்லாம் பக்தி அதிகாரம். அதாவது என்ன இருக்கும், சக்தி இருக்கணும், ஞானம் இருக்கணும், இது ஜென்மா இருக்கணும், நிறைய ஜென்மாஸ்தல், விளம்பக்ஷமத்துவம், விளம்பம்னா தாமதம், 10 ஜென்மா இருந்தால் எடுத்துட்டு போறது, நம்ம பக்தி யோகத்தையோ பண்ணனே அப்படின்லாம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா பக்தி யோகத்துல அதிகாரம் உண்டு. ஆனா ஒன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்னது, சக்தி இல்லை, ஞானம் ஜென்மம் விளம்பக்ஷம் இருக்குது. இப்போ அது ஒரு அதிகாரி. அப்புறம் ரெண்டு ரெண்டு இல்லை, ரெண்டு இல்லை, அப்ப அது மூணாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் திருக்கம் 3 இல்லை, 4 இல்லை, இந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டே போனோமா. போனோம்னாக்கா 15 வருமா அது. இந்த பிரபத்திக்கு அதிகாரம்னா 15 அப்படின்னு சொல்லிக்கிறார். அது இதை வந்து இது அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டா பாருங்க. அதாவது எப்படி ரெண்டு ரெண்டா பார்க்கணும், பக்தி ஞானம்,
ജന്മേവ ലംബക്ഷണം. ഇത് നാളെ എടുത്ത് നാളെ ഒന്ന് അഞ്ച് മൂന്ന് മൂന്നാ പറയുന്നത് തിരിച്ച് തിരിച്ച് തോന്നണം. ശക്തി ജ്ഞാനം ജന്മ മൂന്ന്, ജ്ഞാനം ജന്മ വിളംബക്ഷമോ അത് ഒരു മൂന്ന്. அந்த மாதிரி சக்தி ஜென்ம உடம்பக்ஷமா இப்படி பிரிக்கணும். இப்படி எல்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஐந்து வந்துடும். இந்த மாதிரியாக இருக்கிறது தான் அதிகாரம். அதெல்லாம் பக்தியோக நெட்டணும் நாளும் இருக்கணும். இங்க அவங்க ஒண்ணு போட்டா கூட சரணாகிதான் அதிகாரம். அதனால இல்ல பிரம்ம பிராப்தியான பலம், பிரம்ம பிராப்தியான பலம் அது ஒண்ணு தானே, பல பேரும் இல்லையே அப்படின்னுச்சே. இது சரணா இது வேற இது வேறன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. மது பாசனம்லாம் இது தொடங்குவோம் மது வித்தியை. அதனால வஸ்தாதி பல பிராப்தி பூர்வம் கொஞ்சம் வஸ்தாதி பல பிராப்தி பூர்வம்னா அங்க இருக்குது. அதனால அங்க பேதம் இருக்குதே அந்த மாதிரி இங்கேயும் வச்சுக்கணும். அதனால இந்த இடத்துல நியாசம் உபாசனம் இது ரெண்டுத்துக்கும் பேதங்கள்லாம் இருக்கு. இப்படி பேதங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த சரணாகதிக்கும் உபாயத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் மத்தியில பேதத்தை காமிக்கணும்ன்றது திருப்பரகாரர் திருவுள்ளம், எம்பெருமானார் திருவுள்ளம். அதை தெரிஞ்சுட்டு சுவாமிஜேவியும் பார்க்கிறேன். அதனால இதுதான் முக்கிய அர்த்தம். கவுனார்த்தம் இல்லை. போன ஸ்லோகத்துல உபச்சாரமாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்லோகத்துல சரணாகதியை பிரித்து காமிச்சோம், அதுக்கோசரம் சாய்க்கிறார். ஆகவே இந்த பேதமானது சரியானது. நானா சத்தாதி பேதா அப்படின்னு முக்கிய அர்த்தம் தான், கவுனார்த்தம் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி இந்த அதிகாரத்தை தரப்பெற்றார். இப்ப பாருங்க, எத்வா சத்தாதி பேதா இது கதகதா உபகாரேன சமயத்தில் ஞாபகோபாசே விபக்தே எதன ஹவனவதி சத்வபேதாத் அபாக்தாத் ஆக்கியாரூபாதிபேத சுத இதரசமஹ கிஞ்ச பின்னோதிகார சீக்கிரப்பிராப்தியாதிபிஹி யாத்து ஜகிரவிச மது உபாசனாதௌ யவஸ்தாம். யத்வா போன சூத்திரத்தில் சொன்ன அர்த்தத்துக்கு மாறுபட்ட அர்த்தம் வேற பட்சம். என்னது சப்தாதி பேதா விதித்து கதையத்தா, நானா சப்தாதி பேதா சூத்திரகாரன் அப்படின்னு சூத்திரகாரனால சொல்லப்பட்டது. அது என்ன அர்த்தம்? சப்தாதி பேதம் சப்தாந்திரா கணவேதா அத்தியாசா கணவேதா அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அபாக்தா பாக்தம்னா அமுக்கியம் தான். பாக்தம்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதோ ஒரு இது துவனி துவனின்னு சொல்லுவார். என்னது இது அப்படின்னா என்ன சொல்றது பாருங்க, ஊர் சிரிச்சது அப்படின்னா ஊர்ல இருக்கிறதா சிரிச்சதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவங்க அது பாக்தம். அது பாக்தம் நமக்கு சூக்ஷமா அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது அபாக்தம்னு முக்கியமான அர்த்தமே போன ஸ்லோகத்துல பாக்தமா சொல்லிருப்பான் உபச்சாரமா. இப்ப உபச்சாரமா சொல்லல, அபாக்த முக்கியமானது சொல்றோம். அப்ப முக்கியாது அதனால சப்தவேதா சப்தவேதம் இருக்கு. என்னது சரணம் மாம்பஜஸ் இந்த மாதிரி இருக்கு சரணாதி சொல்றது. ஆகவே இந்த இடத்துல சப்தாதி வேதங்கள் உண்மையாகவே இருக்கு. அதனால யஜன ஹவனவத் எதனா யாகம், ஹவனம்னா ஹோமம், எதனா ஹோமம் யாகம், ஹவனம்னா ஹோமம். இது ரெண்டும் எப்படி வேற வேறையோ எதத்தி யுகோத்தின்னு சொன்னாக்க வேற வேற அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயம், அந்த மாதிரி இங்கேயம் வேற பிரபத்தின்னு பேரு இங்க பகர்ஷ்வந்து சரணம் பிரஜ அப்படின்னா இருக்கு. அதனால ஞாபகம் பாசே ஞாபகமே சரணாகதி, உபாசனம்னா உபாசனம், ரெண்டுமே சம்யக்கு ஸ்பஷ்டமாக விபத்து பிரிக்கப்பட்டன, ரெண்டுமே பிரிக்கப்பட்டன சூத்திரகாரர். அது மட்டுமா ஆக்கியார் விருப்பாதி பேதா சத்தியத்தியாக வித்தியாலாம்
அந்த வேறுபாடு, பேர் வேறு, பேர் பேர் வேற வேற. அந்த மாதிரி இங்க கூட வேற வேற இருக்குது, வேற வேற இங்கேயும் இருக்கு. என்ன நியாசம் பேரு, சரணாகதியும் பேரு, அந்த மாதிரி நிக்ஷேபம் பேரு, மரநியாசம் பிரதம், அந்த மாதிரி வெவ்வேறு பேர் ஆக்கியா பேதம் இதுவும் இருக்கு. அதே மாதிரி ரூப பேதம் இருக்கு. என்ன ரூப பேதம்? பெருமாள் அங்க பெருமாளுடைய திருக்கல்யாணம் உண்டுதான் ரூப பேதம். இங்கேயோ அப்படி இல்லை. பெருமாளுடைய உபாயாந்திர ஸ்தானத்துல நிக்கிறது, அதுதான் நெற்றது பேதம். அதனால இந்த மாதிரி ஆங்கூல சங்கல்பாதிகள்லாம் இங்க இருக்கு. அங்க அது மாதிரி வேற, அங்க பிரசக்தி அங்கமா தான் இருக்கு. மத்தியோகத்துல மத்தியோகத்துல இங்கேயோ பிரதானம் சுதந்திரப்படுத்தி, அதனால அது பேதம். அது மட்டுமா, இதர சமாக என்னது புதி ஸ்மதிகளால அது வேற இது வேற, ஆனா ரெண்டும் சமம், ரெண்டும் சமம். பிரணாதியும் பண்ணிட்டு மோசம் போலாம், பிரம்ம வித்தியை அனுப்பிச்சுட்டு மோசம் போலாம், இதர சமம் சமமாக இருக்கிறது. அதாவது புதா இதர சமக சுதா புதிய ஸ்மதி சொல்றது கிஞ்ச. இன்னும் கூட ஒரு விசேஷம் இருக்கு. என்ன இருக்கு? வித்யா பேத ஹேத்துவந்தம் சீக்கிர பிராப்தி. அது பிரபத்தி பண்ணினாக்க இந்த உடம்ப முடிக்கச்சே, இந்த ஜென்மா முடிக்கச்சேவே நமக்கு கிடைச்சிடும், அது சீக்கிரம் அது. ஆனால் இது பக்தியோகம் அது அப்படி கிடையாது. எத்தனை ஜென்மங்கள் முடியும்னுட்டு யாருக்கும் தெரியாது. அவன் எத்தனையோ ஜென்மங்களை எடுத்து அதுல கர்மாக்கள் எல்லாம் அனுபவிச்சு பிராரத்த கர்மெல்லாம் போனவுன்னதான் மோட்சம் கிடைக்கும் பக்தியோகத்துல. அதே பிரதம் எனக்கு அப்படி இல்லை, சீக்கிரம். அதனால அது இருக்கிறது சீக்கிரம் பிரச்சனை. அதே மாதிரிதான் வந்து இந்த இது இருக்கு பாருங்கோ ஆதிசத்தம். ஆதிசத்தினால இன்னும் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கேட்கணும். அதாவது நமக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, அதெல்லாம் கூட வச்சுக்கணும். அதெல்லாம் இது பண்றதுனால நமக்கு வராது, பக்தியோகத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், பக்தியோகத்தை அனுஷ்டிக்காங்க சுலபமா ஆச்சாரியத்தினுடைய சொல்றோம். புரிஞ்சுட்டாக்க அவர் நமக்கு பண்ணி வச்சுக்கல, அது தெரியாது. அதனால அதிகாரம் கூட சரி, அதிகாரம் என்னது அப்படின்னாக்கா நமக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்ன்றது அதிகாரம் தான். ஆனாலும் கூட அதுலேயும் வேறுபாடு இருக்கு, வேறுபாடு இருக்கு. என்னது? அதாவது இந்த இது சொன்னமே ஆகிஞ்சன்யம் அகதிகத்துவம் அதெல்லாம் இங்கு முக்கியம். மோட்சத்திலே உண்டு, அதில் பக்தி அவனுக்கும் உண்டு. ஆனால் அவனால் உபாயத்தை அனுப்பிக்க முடியும் பக்தி யோகத்தை, அதை கூட நம்மளால் அனுப்பிக்க முடியாது, திருமணம் அனுப்பிக்க முடியாது. அதனால தான் நம்ம சிறுவன் சொல்கிறோம். அதனால்தான் அகிஞ்சனன் அகதிகன் அப்படின்னு சொல்றது. அதனால இன்னஸ்யார் வேறுபாடு, வேறுபாடு அதில் அதிகாரம் வேற, இதில் அதிகாரம் வேற. அதெல்லாம் சொன்னோம், ஞானம் இல்லை, சக்தி இல்லை, அதாவது ஜென்மாக்கள் எத்தனை எடுத்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி தாமதத்தை பொறுத்துக்கிற தன்மை இதெல்லாம் அதில் இருக்கு. சக்தி அதுக்கு பிரணாதிகளே அதெல்லாம் இல்லை, அதனால அதிகார பேதம். அது மட்டும் இல்லாமல் மது பாசனாகும், மது வித்து அதுகள்லாம் வியவஸ்தை பண்ணிருக்க. என்ன வியவஸ்தை பண்ணிருக்க? மது வித்தி அனுப்பிச்சாக்க அவன் வசுபத பிரார்த்திக்கிறதுக்கான பலன் அந்த மாதிரி சொல்றேன். அது மாதிரி இங்கே இல்லை அப்படின்னு அவன் கேட்டான். ஏன் அது இல்லை உண்டு? ஏன் அப்படின்னாக்கா சரணாதி பண்ணுவோம்னாக்கா இப்போ பணதசு. ஆனால் பக்தியோ உனக்கு அப்படி இல்லை, எல்லாமே சாதனை விசாயத்துக்கு தான். ஆனால் சரணாதி பண்ணிட்டான்னாக்கா பணதசையாக இருந்தது, அதான் பேதம். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வியவஸ்தாம். மது பாதனாலும் வியவஸ்தாம், மது மது தீமுதலானது இல்லை
व्यवस्थित बन रखे हैं, जिससे जगह हो अंदावाही चल रखे हैं। महान गणना इतिहास ब्राह्मण गणना संस्कृत आदरणाल நானா சித்தவா சர்தாரி வேதாசிரமாச்சா போன சோழத்தில் சொன்ன மாதிரி பிரச்சாரம் கூட இருக்க வேண்டாம், முக்கியமாக இருக்கலாம், முக்கியமானது இது. அதாவது சர்தாரி பேதங்கள்லாம் இருக்குதே, அதற்கு என்ன வேற சத்தம், சத்தியத்துக்கு என்ன வேற சத்தியம், அந்த மாதிரி தான் முக்கியம். அரசியா சொன்ன பாருங்க, ஆச்சியா வேதம், பண வேதம், ரூப வேதம், எல்லா விதிப்பத்திய வேதம் எல்லாம் இருக்கு. அதனால என்ன வேற வேற விஷயமாக இதெல்லாம் சிவகாரத்தில் உபாய விபாக அதிகாரம், பரிகர விபாக அதிகாரம், அவாரி சாத்தியோபாய சோதனா அதிகாரம் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தாக்க கஷ்டமா தெரியும். அதனால இதுதான் விசேஷம் அது அப்படின்ற சொல்லி இந்த அதிகரணத்தை முடிச்சு வைக்கிறேன். புஸ்தகத்தை பாருங்க, வித்வா சத்வா அதிபேதா इति कथयतां सूत्रकारेण सम्यक् न्यासोपासे विभक्ते यजनः मनवत् तस्य भेदः अभाक्तान् आख्यारूपाभिभेदः तव इतः गुणः किञ्च भिन्नाधिकारः शीघ्रप्राप्त्यादिति स्यात् जगति जनते मानसमादौ परस्तान् इदवरे सूत्रम् नाना सत्त्वादिभेदात् நானா நானாக்க பல வகையான நானா ரூபம் அப்படின்னு சொல்ல மாதிரி நானா பல விதமா இருக்கு. என்ன வித்தியைகள் பல விதமாக இருக்கின்றன. ஏன் சப்தா விபேதா சப்தாந்தாத்தன வேதா அபியாசாத்தன வேதா குணாத்தன வேதா பிரகரணாத்தன வேதா சங்கியாதா கனவேதா ஆறு அந்த பேதம் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த உபாசனமானது வேற வேறதான், நகரத்துக்கு வேற, காண்டிலத்துக்கு வேற, ஒவ்வொரு விஷயம் வேற, அந்த மாதிரி சரணாகிருத்தியும் வேற. ஆகவே பிரம்மத்தில ஒன்று ஒன்று ஒரு பட்சம் ஆட்சியம் பண்ணது தெரியும், அது கனவிலே கிடையாது. அதனால எல்லாமே ஒரே விஷயம் சொல்லக்கூடாது. உலகத்து வேற, பிரம்மத்திய நீதி பிரம்மத்தியும் வேற. அது மாதிரி மீதி பிரம்மத்தில் இருக்கிற ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் உண்டு. இதுதான் நானா சக்தி அப்படின்ற கூட்டத்தினுடைய தாத்பரியம். அத இந்த மூணு ஸ்லோகங்கள்னால ஒரு சூத்திரத்தினால திருவாசத்திலையும் அல்லது சராவிலையும் எல்லா கிரந்தங்கள்லையும் பட்டவான் பார்த்தோம். கடிகாத்திய சிம்மாய கல்யாண கிரசாலுமே வெங்கடேசாய வேதாந்த பிரவீரமாக.